This 5.6 question number 15. The equation of the circle, நமக்கு தேவையான equation of the circle வந்து passing through the foci of the ellipse. இந்த ellipse உடைய foci வழியா pass ஆகும் சொல்லிட்டான். Okay, having a center 0,3. Okay, அப்போ equation of the circle என்ன கேட்குறான். Okay, இந்த given என்ற நீள்வட்டத்துக்கு குவியங்கள் வழியாகவும் 0,3 என்ற புள்ளியை மையமாகவும் கொண்ட நீள்வட்டத்தின் சமன்பாடு காண்க அப்படின்னு கொடுத்துட்டான். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து சென்டர் ஒரு வாக்கு இருந்தாலும் நம்ம இதில் என்ன பண்ண போறோம்னா இந்த சர்க்கிள் வந்து இந்த வட்டம் வந்து இந்த குவியங்கள் வழியாக போகுதுன்னு சொல்லிட்டான். ஃபொசி வழியாக வந்து பாசிங் ஆகுதுன்னு சொல்லிட்டான். அந்த ஃபொசி ஃபோக்கஸ்னுடைய பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சு அதை இந்த ஈக்குவேஷனில் 4 ஈக்குவேஷனில் எது வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு எது சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அது வந்து நமக்கு தேவையான ஆன்சர்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த கான்செப்ட் தான் இப்போ வந்து ஒரு இது இருக்குது சொன்னால் கிவன் வந்து நம்ம கொஸ்டின் வந்து சர்க்கிள் அதாவது நீள்வட்டம்ல வராது, இல்லை அது வட்டத்தின் சாம்பாடு சர்க்கிள் நீள்வட்டம் வராது. ஓகே, இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சிட்டோம் ஒரு ஒரு எலிப்ஸ் வரைஞ்சிக்கிறோம். இங்கே வந்து ஃபொசி இருக்குது எஸ் டேஸு இங்கே எஸ். ஓகே, எப்படி இருக்குது ae,0 இதே போல் இங்கே -ae,0. ஓகே, இந்த வழியாக தான் வந்து என்ன சர்க்கிள் வந்து போகணும்னா அப்ரேஷன் உங்களுக்கு புரியுமா நான் சொல்கிறேன். ஒரு படம் வரை ரஸ்மா சர்க்கிள் உங்களுக்கு புரியுற மாதிரி இதை வழியே போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு வட்டம்லாம் வந்து இப்படி போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த சர்க்கிள் வழியே அந்த பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம் தானே. அப்போ இந்த சர்க்கிள் உடைய ஈக்குவேஷன் இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு தேவையான சாட்டிஸ்ஃபை ஆகிடும். சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நமக்கு தேவையான ஈக்குவேஷன் அது சாட்டிஸ்ஃபை ஆகிற ஈக்குவேஷன் தான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன். ஓகே, அப்போ இதில் நம்ம என்ன ஏஇ ஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ எஸ் என்ன எஸ் டேஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் போதும் அந்த ரெண்டில் பாயிண்டில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகே, ஏதோ ஒன்று சப்ஸ்டிட் பண்ணால் அது சாட்டிஸ்ஃபை ஆயிரும். ஓகே, இப்போ கிவன் எலிப்ஸ் என்ன கொடுத்துக்குறோன்னா x²/16 + y²/9 = 1 தென் a²=60 தென் a = 4 ஏன்னா மிகப்பெரிய வேல்யூ தான் ஆக்சஸ் மேஜர் ஆக்சஸ். தென் b² வேல்யூ அப்படி பீஸ் தேவை இல்லைன்னா ஏ தான் தேவைப்படும் இல்லையா. ஸோ ஓகே, பி வேணும் ஆனால் இ கண்டுபிடிக்கிறது b² = என்ன 9. ஓகே, தென் பி வேணா எழுதிக்கலாம் 3. தென் சர்க்கு ஃபஸ்ட்டு ஏஇ இருக்குது, ஏ இருக்குது நமக்கு இ வேணும். அப்போ இ வேணும்னா ரூட் ஆஃப் எலிப்ஸ்க்கு என்னது 1 - b² b² 9/16 a². இது எல்சியம் கான்செப்ட் தான். இப்போ எல்சியம் எடுக்கிறோம் e = 16 எல்சியம் வந்து 16. ஓகே, 16 9 போச்சுன்னா ஓகே 16 9 போச்சுன்னா 7 7/16. ஓகே, தனித்தனியாக நம்ம ரூட் எடுக்கிறோம், 7 ரூட் எடுக்க முடியாது. இங்கே வந்து 4. ஓகே, e = √7/4 நமக்கு ஏஇ வேணும். ஓகே, அப்போ ae = ஏ வேல்யூ என்னன்னா ஏ வேல்யூ வந்து 4 இல்லையா, 4 × √7/4 இதுக்கு ரெண்டு கட் பண்ணால் ae = √7. ஓகே, ஏஇ வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதனால் போகிறோம் அந்த இதில் இப்போ நம்ம பாயிண்ட் நமக்கு என்ன தெரியும் ஏஇ. இங்கே வந்து ae = √7,0. ஓகே, அது -√7,0. ஓகே, இந்த வந்து இந்த ரெண்டுமே நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு ஈக்குவேஷன் எந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஓகே, பார்த்தா தெரியும் இதில் என்னென்னா எக்ஸ் பாயிண்ட் எழுதுகிறேன் இங்கே 0 √7 0 அது -√7 0 ஒய் வேல் 0 தான். அப்போ வந்து இங்கே ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணும்போது இங்கே x² இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போடுறேன். ஓகே, இந்த எக்ஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் x² வந்து √7² அப்போ 7. ஓகே, ப்ளஸ் y 0 மைனஸ் இங்கே ஒய் வேலையே அது 0 என்ன ஒய் பாயிண்ட் இல்லை 0 ஆயிரும் -7 +7 - 7 = 0 ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதே மாதிரி மைனஸ் வேல்யூ போட்டாலும் இங்கே நேரம் -√7² அது 7 தான் கிடைக்கும். ஓகே, 7 தான் கிடைக்கும். அடுத்து வந்து ஒய் பாயிண்ட் இல்லை 0 ஒய் பாயிண்ட் இல்லை 0 -7 = 0. ஓகே, இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே இதில் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது, ஈக்குவேஷன் 1 வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ நமக்கு தேவையான ஈக்குவேஷன் என்னது 1 தான். ஓகே, அப்போ நமக்கு தேவையான ஆப்ஷன் வந்து 1வது ஆப்ஷன். என்ன பண்ண போகிறோம் அந்த ஃபோக்கஸ் குவியங்களுடைய பாயிண்ட்டை கண்டுபிடிச்சு அந்த குவி பாயிண்ட்டை கொண்டு வந்து ஒவ்வொரு ஈக்குவேஷனும் சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணும்போது எந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அந்த ஈக்குவேஷன் நமக்கு தேவையான ஈக்குவேஷன். ஓகே, தேங்க்யூ.